ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாதுஷா ஸ்வீட் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துகிட்டு, ஒரு பிஞ்ச் உப்பு, ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிக பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு, நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சே எடுத்து வச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு நம்ம இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து, 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 4-5 டிராப்ஸ் லெமன் சேர்த்துட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 5-6 குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து மாவு எடுத்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி லேயர் ஃபார்ம் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது பாதுஷாக்கு உள்ள லேயர் லேயராக நல்லா ஃபார்ம் ஆகும். அடுத்து ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி பாதுஷா ஷேப்பில் கையிலேயே தட்டி எடுத்துடலாம். ஃப்ளேமை மீடியம் லோவில் வச்சு நம்ம பாதுஷாவை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ண பாதுஷாவை சுகர் சிரப்பில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போட்டு வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம பாதுஷாவை திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் அப்போ தான் ஈக்குவலாக சுகர் சிரப்பில் வந்து கோட் ஆகும். 1/2 hour அப்புறம் நம்ம பாதுஷாவை சுகர் சிரப்லேருந்து எடுத்துடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி டிட்பிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.